புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்தின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு தடைகள், அந்த தடைகளை தாண்டிய வெற்றி கதைகள், இது எல்லாமே கேட்டு நமக்கு நாமே உற்சாகப்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையை வரவழைத்து கொண்டு நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக வந்து பெண்கள் சார்ந்து பேசும்பொழுது நிச்சயமாக வந்து எல்லோருமே காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதிலும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்திலும் ஒரு சில விஷயங்களை வந்து பெண்களே பேசுவதற்கு கூச்சப்பட்டு கொண்டும் மறைத்து கொண்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அது கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்களினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக அதை பேச வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நிறைய பெண்ணியவாதிகள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதிலும் வந்து குறிப்பான ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். இவ்வளவு சிறிய வயதுல இப்படி ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சியின் மீது தன்னுடைய தன்னம்பிக்கை, அதை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஒத்துழைப்போடு ஒரு மிகப்பெரிய தொழிலாக கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஆனா கிரியேஷன்ஸ் இதனுடைய உரிமையாளர் இஷானா இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு குட்டி பொண்ணா இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுக்குள்ள இவ்வளவு தைரியமா இவ்வளவு விஷயங்கள் புதஞ்சிருக்கா, இதுல இருந்து ஒரு தொழில் முனைவர் உருவாகி இருக்காரு, இன்னும் நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்குவேன் அப்படின்ற வைராகியத்தோடு அமர்ந்திருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் இஷானா. வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. பட் உங்களை பற்றின விஷயங்கள் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இஷானா முன்னாடி அமர்ந்து பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்ப பின்னணியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ சொந்த ஊர், அப்பா அம்மா, இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கோயம்புத்தூர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர். அங்கே தான் படித்தது எல்லாமே. அப்பா வந்து கம்பெனியில் ஒர்க் போயிட்டுருக்காரு. அம்மா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி இப்போ பார்லர் வச்சுருக்காங்க. இப்போது சரி, டுவெல்த்து முடித்து நான் டிகிரி படிச்சுருந்தேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி குடும்பத்தில். சரி, அப்படி எங்கள் அப்பா இதில் வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி. அப்படி இருக்கும்போது அது ஏன் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் உமனாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மில் ஸ்டார்ட். ப்ரமோஷன் மாதிரி டிகிரியிலேருந்து நேராக நம்ம ஏன் பிஸ்னஸ் இதுவாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு. சரி, நம்ம நேராக ப்ளஸ் டூக்கு போகிறதுக்கு முன்னே இஷானா வீட்டில் எப்படி, ரொம்பவும் அமைதியான ஒரு பெண்மணியா இல்லை கலகலன்னு இருப்பீங்களா? நீங்கள் ஒரே பொண்ணா வீட்டுக்கு? ஒரே பொண்ணு இல்லை, தம்பி ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட சண்டை போடுவேன் நிறையா. அதுதான் எங்களோட கலாட்டா. அது இல்லாமல் டென்த் வரையும் பெருசாலாம் பேச மாட்டேன். லெவன்த் டுவெல்த் வந்து ஸ்கூல் மாறினேன். அந்த டைமில் கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறனால அங்கேருந்து கிடச்ச சேட்டையெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுவேன். ஓ, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மாவோட இஷானாவோடைய அந்த உறவு முறை எப்படி இருக்கும்? ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, மரியாதையாக, அமைதியாக இருக்கணும் அப்படி இருக்குமா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இருக்குமா? அம்மா அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்லி மூவ் தான் இருக்கும். அப்படியா? ஜாலியாக தான் இருப்பேன். ஓகே. அந்த ஸ்ட்ரிக்டாக வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க, அது இல்லாமல் நார்மலாக ஜாலியாக தான் பேசுவோம். ஓகே. இஷானா சின்ன வயசுலேருந்தே எப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குமா, எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் இதுலேருந்து இது ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரி துடுக்கான கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்களா இல்லை எப்போவுமே ரொம்ப அமைதியாக சாஃப்டாக அப்படியே போகிற விஷயம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுவரை அந்த மாதிரி இருந்ததில்லை. டென்த்துக்கு நைன்த்துக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே இருக்கிறத நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு நான் நிறைய டிசைனிங் அந்த மாதிரி சும்மா எம்ப்ராய்டரி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். ஓப்பனாக சொல்ல போனால் ஸ்டடீஸை விட இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவர் டிராயிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதுலையெல்லாம். ஸோ இது இதுக்குள்ளேயே போயிடலான்னு மெஹந்தி போடுவேன். அப்போ அம்மா பியூட்டிஷியன் படிச்சிருக்கனால நீ மெஹந்தி போட்டு கூட எனக்கு வராது அந்த மாதிரிலாம் நாங்கள் பிஸ்னஸ் பேசிக்குவோம். டீலிங் இருக்கும். ஆமாம், அம்மாக்கும் எனக்கும். அம்மா அந்த லைன்லேயே இருக்கிறனால ஸ்டிச்சிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பட் ப்ளஸ் டூ அப்படின்னு படிக்கும்பொழுது வீட்டில் வந்து மார்க்ஸ் இவ்வளோ எடுக்கணும், நீ அடுத்து வந்து இந்த விஷயம் படிக்கணும், இந்த டிகிரி எடுக்கணும், நீ இந்த ப்ரொஃபஷனில் நீ வரணும் அப்படின்ற ஆசைகள் வீட்டில் யாருக்காவது இருந்ததா? உங்களுக்கு முதல்ல இருந்ததா? இல்லை. இல்லையா? இப்படி ஆகணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு எதுவும் சொன்னது கிடையாது. உன்னால் முடிஞ்சதை படி, அவ்வளோதான். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டடீஸ்க்காக எங்கிட்ட இப்படி அப்படின்லாம் சொன்னது. டென்த் நைன்த்து வரையும் பார்த்துருக்காங்க என்னோட ஸ்டடீஸை பற்றி.
அதுக்கப்புறம் அவள் படிச்சுக்குவா அப்படின்னு தம்பியை பார்க்க ஆரம்பித்தப்போ என்னோட வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தப்போ தம்பியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டென்த்துக்கு அப்புறம் வந்து நான் டிப்ளமோ பண்ணுறேன் அப்படிங்கிற டைமில் அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ளே வருது, நம்ம டிப்ளமோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது அந்த டைமில் வந்து. ஸோ அப்போ தான் அவங்க அப்போஸ் பண்ணாங்க, வேணாம் நீ 11th 12th கம்ப்ளீட் பண்ணு, அந்த ஒரு விஷயம் தான் அவங்க சொன்னாங்க. 11th 12th கம்ப்ளீட் பண்ணு, அதுதான் முக்கியம். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்கள்ல 12th கம்ப்ளீட் பண்ணாதான் பாஸ்போர்ட் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் சொல்லி அப்புறம் டிப்ளமோ இல்லாமல் 11th 12th கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த டிப்ளமோ படிச்சிங்களா படிக்கலையா? ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் வந்து 6 months கோர்ஸ் ஆக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வேற ஒரு விதத்தில் அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ பிளஸ் டூ முடிக்க போதே மார்க் வருது, அடுத்து வந்து காலேஜ் போகணும் இப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அப்பா அம்மாலாம் இருந்திருப்பாங்க. திடீர்னு நீங்கள் போய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு எங்கேருந்து முதல்ல இது தோணுச்சு, எப்போ தோணுச்சு, எந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து இது தோணுச்சு? இன்சிடென்ட்னு இல்லை, நிறையா அந்த நியூஸு அது இதுன்னு பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு வேலையின்மை வந்து நான் 12th முடித்த டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் இந்த இன்ஜினியர்ஸ் வெளியே வந்த வேலையில்லை அந்த மாதிரி சொல்கிற இது நிறையா வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வேலை இல்லாமல், முக்கியமாக பெண்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. என்னோட தாட் என்னென்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு கையில் வந்து பொருளாதாரம் இருந்தால் தான் மொத்த சமூகமும் வளரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். ஸோ அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு தான் புட்டிக் போட்டேன். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு, மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கலான்ற அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். பட் வீட்டில் என்ன நினைச்சிருப்பாங்க, நமக்கே இங்கே ஒன்றும் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கறத பத்திலாம் பேசுற அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? இல்லை நீங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கோயட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, பொட்டிக் ஸ்டார்ட் பண்றதை பத்தி அவங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் இல்லை கொஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் பேசி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பண்ணணும் அப்படின்லாம் சொன்னப்போ ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்துச்சு. ஆமா, அடுத்தது அது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா நமக்கு, அது அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ நான் வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சதை கொடுத்துருங்கன்ட்டு. என்ன ஒரு டீலிங் இது! ஸோ அம்மா சொல்லியிருந்தாங்களா கல்யாணத்துக்கு உனக்காக நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு? இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லலை, நான் பொதுவாக கேட்ட இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. கேட்டேன், அது எப்படி தர முடியும் அப்படின்னாங்க. எனக்காக தானே சேர்த்து வச்சிங்க, கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்தாங்க. நம்பிக்கை வச்சு சரி நம்ம பொண்ணுக்காக சேர்த்து வச்சது நம்ம பொண்ணே கேக்குது அப்படின்னும் போது குடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெர்மிஷனும் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மூலதனமும் கொடுத்துட்டாங்க அவங்க. சூப்பர், முதலீடும் போட்டாச்சு. ஸோ போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது? புதுசாக ஒரு விஷயம், அதுவும் பிளஸ் டூ முடிச்சுட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க நீங்கள். பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? யார் உங்களுக்கு இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தது? எனக்கு பிஸ்னஸோட ஸ்பெல்லிங்கே தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. நான் 12th முடிச்சு உள்ளே ஏறும்போது அந்த 6 month வந்துட்டு அந்த பொட்டிக் வச்சிருந்த டைமில் கற்றுக்கிட்டது தான் பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறது. அதாவது முக்கியமாக எனக்கு வந்து இருந்தது வந்து சின்ன பிள்ளை நம்பி பிளவுஸை கொடுக்கலாமா, நம்பி ஒரு சாரி ஓவர் அடிக்க கொடுக்கலாமா, அந்த டவுட் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. பெரியவங்களே நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து 3 tailors இருந்தாங்க, அவங்களெல்லாம் இது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு அனுபவமே, பிஸ்னஸ் சார்ந்த அனுபவமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஏண்டா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம், தப்பான முடிவு எடுத்துட்டோமா, அதுவும் கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையை வேற வாங்கி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது பேக் அடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை, அது தோணலை. வேற ஏதாவது யோசிக்கணும் தான் நினச்சேன். வேற ஏதாவது யோசிக்கணும்னு நினச்சிங்க? என்ன யோசிச்சிங்க அப்படி நீங்கள்? அது வேற ஏதாவது யோசிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் எனக்கு வந்து இந்த பேடு கிடைச்சிது. ஓகே ஓகே, இந்த மாதிரி ஆனா கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து அப்போ தான் அதனுடைய ஆரம்பம், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிது. இல்லை, பொட்டிக் பேர் ஆனா கிரியேஷன்ஸ். ஓகே, கிளாத் பேட்ச் தான் அந்த அனவையை வச்சு. அப்புறம் அதை வச்சு நீங்கள் வந்து இதுக்கு மாற்றிட்டீங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாதா மாதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நிறைய வீட்டில் நிறைய குடும்பத்தாருக்கு அது தெரியவே தெரியாது. அதில் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கும், எந்த விஷயங்களெல்லாம் அவங்க சமாளிச்சுட்டு குடும்பத்துக்காக வந்து செஞ்சிட்ருக்காங்க, இது எதுவுமே தெரியாது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு புதுமையை கொண்டு வரணும், இது ஆக்சுவலாக புதுமை கிடையாது, பழைய பாரம்பரியத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தாட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
இது வந்து நார்மல் பேட்ச்சாக கொண்டு போனால் கண்டிப்பாக எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே, எண்ணி கைவிட்டுன்ற அளவுக்கு அதை விட அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் கொண்டு வரணும்னு நான் அந்த யூடியூப்பில் பார்த்தப்போ அவங்க பனியன் கிளாத் வச்சுருந்தாங்க. ஸோ நான் யோசித்து பார்த்தப்போ எனக்கு சின்ன வயசில் சொல்லி தந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக கோயம்புத்தூரில் வந்து காட்டன் தான் கரெக்டாக நம்ம பாடி டெம்பரேச்சர் தகுந்தது அப்படின்னு. ஸோ நம்ம அது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டன் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். அப்போது கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போது ஒரு பாட்டி வந்தாங்க, அந்த பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வந்து இந்த மேலே என்ன சொன்னாங்க, யார் அந்த பாட்டி, பாட்டி பேர், பாட்டி பேர் எனக்கு தெரியும் இப்போ தெரியாது. சாதாரணமாக பிளவுஸ் அடிக்க வந்தாங்க அவங்க, அந்த பேடை பார்த்து என்ன கண்ணு இது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இது இந்த மாதிரி பேடுங் பட்டி அப்படின்னா இது துணியா அப்படின்னாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆமாம், என் புள்ள என் பேத்தியும் இப்போ பெரிய பொண்ணாயிருச்சு, எனக்கும் நான் அடிச்சுவேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 30 இயர்ஸ் அது அந்த ஏஜில் இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது யார் யூஸ் பண்ணுவா, அதாவது கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபீட்பேக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாம்பிள் நிறையா கொடுத்தேன். அவங்க எல்லாருமே வந்து இல்லை இதை யாரும் வாஷ் பண்ணுவாம்மா, எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க இதை என் பேத்திக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு நான் நான் உட்பட அந்த அதில் வலி அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதை ஒரு ஏன் இந்த ப்ராடக்டாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் போய் சொன்னேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் அவங்க சொன்னாங்க இது எப்படி நீ வெளியே கொண்டு போய் பேசுவ. ஆமாம், வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற அந்த சூழல் வந்து இன்னமும் நிறைய வீடுகளில் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி யாருக்குமே தெரியவும் கூடாது அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் பொழுது, அதை நீங்க எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க, எப்படி போய் வெளிப்படையா பேசுவீங்க, பேசுவதற்கான உண்மையான விஷயங்கள் நீங்க எங்கிருந்து எடுத்தீங்க, இதெல்லாம் எப்படி யோசிச்சுக்கிட்டீங்களா நீங்க அம்மா கேட்ட மாதிரி? இது எல்லாமே பாட்டிக்கிட்ட கேட்டேன், துணி பற்றி பாட்டிக்கிட்ட கேட்டேன். துணி ஏன் நம்ம யூஸ் பண்ணோம், நீங்கள் ஏன் இன்னும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அம்மாவும் இன்னும் அதை தான் யூஸ் பண்ணிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா வயசில் இருக்க, எங்கள் அம்மா கூட இருக்கிற எல்லோரும் அதை யூஸ் பண்ணிட்ருக்காங்க. இன்னும் ஏன் நீங்கள் இதில் கம்ஃபர்டபுள், எல்லாருக்கும் அது கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டப்போ நாங்கள் நல்லாயிருக்கோம் தெரியுதா அப்படின்னாங்க. ஸோ யோசித்து பார்த்தப்போ அதுதான் உண்மையாக இருந்துச்சு. அப்போது அந்த துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அவங்களுக்கு பார்த்தோன்னா வீட்டில் டெலிவரி நடந்துட்டு இருந்துச்சு நிறையா, அதாவது அவங்கள ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இல்லை. இப்போ வந்து நம்ம வீதிக்கு வீதி ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஆனா கிரியேஷன்ஸ் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இது முழுக்க முழுக்க காட்டன் துணியில செய்யறது தானா? சோ இது எப்படி வந்து இது பயனாகும், ஏன்னா இப்போ பேடுனா வாங்குறோம், யூஸ் பண்ணுறோம், போட்டுறோம், போயிடுறோம், அடுத்த வேலைகளை பார்த்துடலாம். இப்போ இதுனா நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணணும், இதை இதற்குன்னு தனியாக நம்ம நேரம் செலவழிக்கணும் இல்லையா, இதற்கு உங்களுக்கான பதில் என்ன? இது வந்து நம்ம பெண்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியில், நம்ம வந்து நிறையா பிளாஸ்டிக்கை போட ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணால் அது போய் நம்ம வந்துட்டு ரொம்ப தீவிரமாக அந்த பிளாஸ்டிக்கை சேர்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு ஒரு பேடு போட்டோம்னா அதில் 4 பக்கெட் தண்ணி உள்ளே போகாமல், ஏன்னா வந்துட்டு 8,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது மக்கும். ஓகே ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம நிறையா பேட்ஸ் நம்ம அதில் நம்ம மண்ணில் போட்டு வைக்கும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வாஷ் பண்ணுறது நம்ம சங்கடப்பட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு அவனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற உலகம் வந்து அவனோடது கிடையாது, அவன் எடுத்துக்க வேண்டிய காற்று அவனுக்கு கிடைக்காது. உண்மையிலே இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன ஒரு மாதத்துக்கு 3-4 பேடு யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு வீட்டில் எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது, ஒரு தெருவுக்கு எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற பேட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உண்மையிலே மண் அடியில் போய் எல்லா பிளாஸ்டிக்கும் அடைச்சிருச்சுன்னா மரம் எப்படி வளரும், மேலிருந்து தண்ணி எப்படி உள்ளே போகும், இந்த யோசனை யாருமே பண்ணுறது இல்லை இல்லையா? கண்டிப்பாக உண்மையிலே அந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வந்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தாங்க உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நான் தான், எனக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்காக ஆரம்பித்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வலி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா என்னன்னு யோசிச்சு அப்படியே அதை பிஸ்னஸாக மாற்றினேன். இன்னும் நிறையா பேர்த்துக்கு கொண்டு போகணும் இந்த வழியாக, என்னால் இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுங்கிற வழியும் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்? இந்த இதோட ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். பேட்டர்ன்லேருந்து எல்லாமே கொடுத்துருவோம். அவங்க கால் பண்ணி பேசுவாங்க, வந்தாங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா இதில் இருந்து வந்து
என்னால் மட்டும் இவ்வளோ இந்தியா முழுக்க சப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ சென்னையிலேயாகட்டும் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா சப்ளை பண்ண முடியும், அவங்க சுற்றி இருக்கிற நாலு பேர்த்துக்கு அவங்க வேலை கொடுக்க முடியும். ஓகே ஓகே. இப்போது இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ரேஷஸ் மாதிரியான விஷயங்கள், எரிச்சல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப இதனாலே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க எல்லாருமே இந்த இந்த விஷயத்துக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு மாறின பிறகான ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்மளோட இந்த பிளாஸ்டிக் வந்துச்சுல்ல, இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க பேட்ஸ் வந்து வந்த டைமில் ஒரு பெரிய ஒரு புரட்சி பெண்களுக்காக பண்ணியிருக்குது உண்மையாக. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த துணி வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு, மூணு நாள் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஆனால் பெண்கள் வந்து எந்த நேரத்துலையும் எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது வந்து அந்த பேட் தான். அதே யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இச்சிங் வருது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் இது கொடுத்தப்போ ஒரு சிலர் சொன்னதை வந்துட்டு, இல்லை எனக்கு இச்சிங் இப்போ கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மொத்தமாக க்யூர் பண்ணிடாது, இது இனி வராமல் தடுத்துக்கும். இதுவரையும் போனது கண்டிப்பாக அது ஏதாவது நம்ம ஃபுட்டை எடுத்து அதை சரி பண்ணிக்கணும். அது இல்லாமல் இனி வராமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் அளவில் எப்படி வந்து இதை நீங்கள் மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க, இப்போ எந்த அளவுக்கு இதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிற இருக்கு, எந்தெந்த ஷாப்ஸ் எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணீங்க? நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நார்மலா மார்க்கெட்டிங் மாதிரி போய் ஃபார்மசிஸ்ல எல்லாம் கொடுத்தோம். ஆனா ஃபார்மசிஸ்ல வாங்கல, ஆர்கானிக் ஷாப்ஸ்ல வாங்குனாங்க. ஓகே. ஆர்கானிக் ஷாப்ஸ்ல வாங்குனது அவங்க வந்து அது வாங்கி வச்சாங்க. ஒரு சில ஷாப்ஸ்ல இல்லை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணாங்க. எல்லா ஷாப்ஸுமே இப்போ நார்மலா பெண்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான், இப்போ கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நிறையா வாங்கி வைப்பாங்க. இது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லும்போது அதுதான் சொல்லுவேன், தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அந்த பேடு இருக்கான்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டு வாங்க, இனி தேவைப்படுறவங்களுக்காவது கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த பேடு எங்கே கிடைக்கும், எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்களால் அந்த அதுக்குள்ளே பதில் கொடுக்க முடிய மாட்டேன், எந்த ஷாப்ஸ்லேயும் வைக்கலை. டீலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக டீலர்ஸ் இருக்காங்க. இதுவரையும் 10 மெம்பர்ஸ் குரூவுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டோம். இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகலை. ஓகே ஓகே ஷானா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்காக நிறைய ஷாப்ஸ்க்கெல்லாம் போக வேண்டியிருந்தது, போனோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி போகும்போது நிறைய பேர் மறுத்துருப்பாங்கல்ல, இந்த விஷயத்தை பற்றிலாம் இங்கே வந்து பேசாதீங்க வேண்டாம், இதை பற்றி எப்படி நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்க? இல்லை, இது வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கு பேசும்போது பெண்கள் கிட்ட தான் மேக்ஸிமம் நான் போய் பேசுவேன். ஓகே. ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட பேசினாலும் அங்கே நான் அப்படி பேசுவேன், பேசினாலும் அவங்க ஓகே ஓகே சொல்லுவாங்க. கடைசியில் வந்து நிற்கிறது எங்களால் வாஷ் பண்ண முடியாது, யாருமா வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த இதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க லாஸ்ட்டுமே. ஸோ எங்களால் அது வந்து பெருசாக கொண்டு போக முடியல. அப்புறம் நிறையா ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வந்தப்போ இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிச்சுது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு. நிறையா பேர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இந்த ப்ராடக்ட்டை தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு மீடியா. ஓகே. ஸோ இந்த மீடியாவின் மூலமாக ஒரு ஒரு விழிப்புணர்வும் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்போ தான் தெரியவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இதற்கான டீலர்ஷிப் எடுக்கணும், நாங்களும் எங்களுடைய ஊர்களெல்லாம் வந்து இதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் வந்துட்டு நாங்கள் கொரியர் அனுப்புகிறதே வந்து அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்குவோம். ஓகே. ஸோ எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஏன் பேமெண்ட் வாங்காமல் இருக்கீங்க, கேஷ் ஆன் டெலிவரி தான் ஏன் எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் கொரியர் தான் அனுப்புகிறோம், ஸோ கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது, அது ஒன்று. இன்னொன்று வந்து நாங்கள் அதை வாங்குறதில்லை, உங்களுக்கு வந்துருச்சா சொல்லுங்கள், நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னாங்க. நான் இந்த கேள்வியை ஒவ்வொருத்தங்களும் கேட்குறாங்க என்கிட்ட. அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா என்ன நம்புறீங்க, நான் உங்களை நம்புகிறேன் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நாங்கள் உள்ள ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். அது இல்லாமல் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு வேண்டிய எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்து அவங்க ஓன் ப்ராண்டில் வேணால் ஓன் ப்ராண்ட்லேயும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்னும் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இப்போ வேணாம், இப்போ நாங்கள் முதல்ல மார்க்கெட்டை பிடிச்சிடறோம், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எங்கள் ப்ராண்டில் பண்ண வேணால் உங்கள் ப்ராண்டில் பண்ணுங்கள்
அப்போதான் வந்துட்டு அடுத்தது நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கும்போது டக்குன்னு பேரை மாற்ற முடியாது ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இது பண்ணி கொடுத்து. சூப்பர் சூப்பர். இப்போ இதுக்கான கிளாத் எல்லாம் நீங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான கிளாத் இருக்கணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் குவாலிட்டி செக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? எங்களுக்கு வந்து மில்லில் கேட்டால் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம், அதாவது 16 yarns இருக்குது அதுதான் வாங்குவோம். பாப்லின் கிளாத்து சொல்லுவாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம பாவாடை துணி தான், இன்ஸ்கர்ட்க்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த அதை வந்து நாங்கள் எடுத்து வாஷ் பண்ணிடுவோம், வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க கஞ்சி போயிடும். ஸோ அதோட குவாலிட்டியே மாறிடும், தண்ணிக்குள்ளே போட்டோன்னா நல்லா அப்சர்வேஷனுக்கு இன்னும் பெட்டராக கொடுக்கும். பின்னாடி வந்து பிரிண்டடுக்கு போடுறோம், அதுக்கு இடையில டெரி டவல் போடுறோம். டெரி டவல் வந்துட்டு நல்லா அப்சர்வேஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது 3 layers போடுறோம். அது இல்லாமல் ஒரு லீக் ப்ரூஃப் PUL கோட்டிங் சொல்லுவாங்க. லீக் ப்ரூஃப் அப்படின்னா அது கண்டிப்பாக பிளாஸ்டிக், கண்டிப்பாக பிளாஸ்டிக் தான். ரீயூசபிள்க்கு வந்துட்டு எங்களுக்கு டிஸ்போசபிள் கிடைக்கல, டிஸ்போசபிள் இருக்குது பட் ஆனால் அது ஒன்ஸ் யூஸுக்கு தான் இருக்கு, இது வரைக்கும் ரீயூசபிள்க்கு இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது PUL இல்லாமல் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மக்களுக்கு வந்துட்டு லீக் ப்ரூஃப் இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கஸ்டமரோட இதுக்காக லீக் ப்ரூஃப் வாங்கி போட்டோம். அப்போ அந்த பேடுக்கும் இதில் இருக்க அந்த லீக் ப்ரூஃபுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதில் வந்துட்டு 6 pads தான், வருஷத்துக்கு ஒரு பொண்ணுக்கு 6 pads தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 6 pads வந்துட்டு 1 to 1.5 years அப்புறம் தான் போடுறோம், அதில் 6 layers தான். ஓகே. 6 layers இந்த பேடை பார்த்தோன்னா நம்ம 1 year ஒரு பொண்ணு மட்டும் 60 pads யூஸ் பண்ணுறாங்க மேஜராக, என்னோட கணக்குப்படி. ஆமாம். அது இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இருக்காங்க. ஸோ அந்த கணக்கில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு கவுண்டிங்ஸே இல்லாமல் போயிரு, ஜீரோவோட இது வேல்யூ அதிகமாகிட்டே போகும். நம்ம எங்கள் ஏரியாவில் மட்டும் எடுத்தாலே என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. அந்த ஏன்னா ஒரு பேடில் 4 layers இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லி டெய்லி கண்டிப்பாக ஒரு 10 pads அந்த ஒரே இடத்துக்கு வந்து சேரும். ஓகே. ஓகே. அதனால நாங்கள் வந்துட்டு சரி ஓகே, எங்களை நாங்கள் இதை வச்சு ஓகே PUL வந்து இந்த அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணிருக்கோம், அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம இத வந்து இவ்வளவு கம்மி பண்ணி மேஜரா கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கற அளவுக்கு ஒரு ஹாப்பியா இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. சோ அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து இந்த பேட் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒத்துழைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப எல்லாருமே 24/7 வேலை பாக்குறாங்க, நைட் ஷிப்ட் பாக்குறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது இது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்கும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா? கண்டிப்பாக. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இது ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 8 hours நிற்கும். ஓகே. கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் 4 hoursக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஓகே. நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம், இல்லை நம்மளால முடியாத டைமில் தான் நம்ம அதை வந்துட்டு மாற்ற முடியாமல் இருக்கும்போது சரி ஓகே 8 hours வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேறு மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு வெட் பேக் மாதிரி கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வாஷ் பண்ணி அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோன்னா மாற்றங்கள் இன்னொரு சைடு ஏற்படுது. என்னென்னா நம்ம இப்போது குப்பை எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணி அதை வீசிடுறோம், அதை வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். ஸோ அதே விஷயத்த அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்க எடுத்து போடுறாங்க, அவங்க தான் இந்த வேலையை பண்ணணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது மாறும்னு நினைக்கிறேன். எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா? எதிர்காலத்தில்னா இந்த சொன்ன விஷயங்கள்லாம் மாற்றணும். ஓகே. ஒரு 100 women entrepreneurs கண்டிப்பாக உருவாக்கணும். இது வரைக்கும் வந்துட்டு 20-25 women வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கம்பெனியில். ஓகே. ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, 5 members வந்து இங்கே கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாங்க, மிச்சம் இருக்கிறவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. அதுக்காகவே நாங்கள் ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதுவும் விமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கணுன்றது உங்களுடைய கனவு. எந்த துறையில், இந்த துறையில தானா இல்லை இன்னும் வேற ஏதாவது? அவங்களுக்கு இதுலன்னு இல்லை, எதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அதுக்குள்ள சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதுலன்னா இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டெவலப் ஆனால் அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும். மிச்சம் இருக்கிறதுல எனக்கு ஐடியாஸும் கொடுக்க முடியும், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். சூப்பர். ஒரு 20 வயசுல இஷானாவினுடைய இந்த பேச்சு பார்க்கும்பொழுது
மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு நபருடைய பேச்சு மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள அந்த குழந்தைத்தனமும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே நீங்க வந்து தொடர்ந்து சிறப்பா நீங்க செயல்படணும். உங்களுடைய இந்த ப்ராடக்ட் இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து ரீச் ஆகணும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க 100ன்னு சொன்னீங்க, 100க்கு மேல நீங்க வந்து உருவாக்கணும் அப்படின்ற எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த ஆனா அப்படின்ற இந்த ப்ராடக்ட் வந்து வெற்றிகரமான ஒரு ப்ராடக்டா மாறட்டும்ன்ற வாழ்த்துக்கள் புதியுகம் சார்பாக நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. சோ இஷானா அப்படின்ற ஒரு அருமையான பெண்மணியை இன்னைக்கு நம்ம சந்திச்சோம். லைஃப்ல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு என்ன தோணும், பொழுது போக்கலாம், சினிமா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு பிசினஸ் விமனா வரணும், என்னால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த தாட், ஒரு வித்தியாசமான ஒரு தாட், பெண்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தாட் இன்னைக்கு அவங்களை வந்து ஆனா கிரியேஷன்ஸனுடைய உரிமையாளராக மாத்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்குங்க. அது என்ன அப்படின்றத உணர்ந்தோம்னா அன்றையிலிருந்து நம்மளுடைய வெற்றி பாதை ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.